ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே ஓவியா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்ன பாக்குறீங்களா, ஆஸ்கர் அவார்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் நான் இப்ப கொடுக்க போறேன். இந்த ஆஸ்கர் அவார்ட் அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. திரைத்துறையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆசை அப்படின்னு சொல்றதை விட கனவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே பொருத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த விருதுகள்ல ஒன்றாகவும் மிக பெரிய கௌரவமாகவும் இந்த ஆஸ்கர் அவார்ட் கருதப்படுது. ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகுறதே ரொம்பவே ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆன ஒரு விஷயம். சோ இந்த ஆஸ்கர் அவார்ட் ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப பிரம்மாண்டமா அமெரிக்கால நடைபெறும். இந்த ஆண்டு அதாவது 2021 ஆண்டுக்கான விருது கொரோனா பரவல் காரணத்தினால 2 தாமதமா ஏப்ரல் 25 ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடைபெற்று இருக்கு. அடுத்த ஆண்டு 2022 94 ஆஸ்கர் விருது வழங்குவதற்கான தேதி அறிவிச்சிருக்காங்க ஆஸ்கர் அகாடமி. பிப்ரவரி மாதம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா 1 தாமதமா மார்ச் 27 அறிவிச்சிருக்காங்க. இது எங்க நடைபெற இருக்கு அப்படின்னா ஹாலிவுட் டால்பின் தியேட்டர் அப்படின்னு ஆஸ்கர் அகாடமி தெரிவிச்சிருக்காங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.